ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் சளி இரும்பல் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு கஷாயம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கஷாயம் நெஞ்சில் கட்டி இருக்கும் சளியை வந்து கரைக்குங்க. நெஞ்சு சளி, தும்பல், இரும்பல் இது போன்ற எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும். இந்த கஷாயம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாங்க. ஸோ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை இருந்துச்சுன்னா, ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு இலை வந்து காலையில் வந்து நீங்கள் வெறும் வாயில் போட்டு மெல்லுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சளி இரும்பல் பிரச்சனை எதாக இருந்தாலும் அதை வந்து சரி செய்யுங்க. இப்போது நான் கஷாயம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலையை தாங்க எடுக்க போகிறேன். கற்பூரவள்ளி செடியை பார்த்தீங்கன்னா வீட்லேயே எளிமையாக நம்ம வளர்க்கலாங்க. உடச்சி வச்சிங்கன்னா கூட அதோட வேர் பிடிச்சி எளிமையாக வளரக்கூடிய தன்மை உடையதுங்க. ஒரு 3-4 கற்பூரவள்ளி இலையை அப்படியே சாப்பிடலாம். ரொம்பவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். கற்பூரவள்ளி இலையோட சாறை எடுத்து கொஞ்சமாக அதில் தேன் சேர்த்து உள்நாக்கில் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து சளி இரும்பல் பிரச்சனையை வந்து சரி செய்யும். நீங்கள் ஒரு வீட்டில் வச்சாலுமே 4-5 வீட்டுக்கு தர அளவுக்கு ஒரு ஒரு இலையோட காம்பை பிடிச்சி நீங்கள் ஒரு தொட்டி இல்லைனா வந்து மண்ணில் வச்சிங்கன்னா கூட அது படர்ந்து நிறைய செடி மாதிரி ஆகுங்க. ஸோ அதனால் வந்து ஒரு செடி வச்சாலுமே நிறைய பேர் வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி தாங்க. துளசி ஒரு அற்புதமான சிறந்த மருந்துங்க. முன்னாடிலாம் நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த செடி இருக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த துளசி செடியே இல்லைங்க. ஸோ இதை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா நன்மைங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. முன்னாடிலாம் சளி இரும்பல் வந்தாலே இந்த இலையை காலையில் வெறும் வயிற்றில் பச்சையாகவே இந்த இலையை சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோ மருத்துவ குணங்கள் வாய்ந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் சளி இரும்பல் பிரச்சனையை உடனடியாக வந்து நமக்கு சரி செய்யும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஷாயம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 ml அளவுக்கு வந்து தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்லங்க இந்த இலையை, ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஒரு 2 வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கற்பூரவள்ளி இலை பார்த்தீங்கன்னா அது கீழே மண்ணுக்கிட்டே வளரும்ன்றதுனால நிறைய மண் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 இன்ச் வந்து தட்டி எடுத்திருக்கேன். இப்போது கொதிக்கிற தண்ணி இருக்குல்லங்க, ஒரு 200 ml தண்ணியில் இப்போ நம்ம இஞ்சியை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஸோ இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கட்டும். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மிளகு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 2 மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் வந்து இஞ்சியும் மிளகும் சேர்த்துக்கோளுங்க. இதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கணும். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கோளங்க இலையை, துளசி இலையும் கற்பூர இலையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும். ஒரு 200 ml அளவு தண்ணி வந்து 100 ml அளவு தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க. ஸோ கொதித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதோடய ஃப்ளேவர் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடும். ஸோ அதுக்கப்புறமா தான் இதை நம்ம குடிக்கணும். ஸோ அது எப்படி குடிக்கிறதுன்னு நான் வீடியோட ஹெண்டில் சொல்கிறேங்க. ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சிறுவாகவே வந்து கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மூடி போட்டு இது சூடு ஆடுற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஸோ இதை நீங்கள் எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு 1 hour ஆஃப்டர் எடுத்துக்கலாம். ஈவினிங் ஒரு 6 நீங்கள் குடிக்கலாங்க. ஸோ 2 நீங்கள் குடிக்கலாம். சளி இரும்பல் அதிகமாக இருந்ததுன்னா 2 நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதில் ஆல் இன் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.